அடுத்த நட்சத்திரம் மிருகசீர்ஷி நட்சத்திரம். இந்த மிருகசீர்ஷி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீர்ஷி நட்சத்திரத்துக்கு சிவ வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்போ சிவ வழிபாடு அப்படின்னா என்ன, சிவன் வழிபாடு பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து முருகரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படம் ஒன்று நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் மிருகசீர்ஷி நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா, அந்த சிவனை வழிபாடு பண்ணிக்கோங்க. அதே போல் எப்பயுமே வந்து இவங்க வந்து தானம் கொடுக்க வேண்டியது தேங்காய் தானம் கொடுக்கணும். தேங்காய் தானம் கொடுக்கறது மிருகசீர்ஷி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். சரியா, தானம் கொடுக்கக்கூடிய பொருளில் தேங்காய் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்க பயன்படுத்த வேண்டிய மந்திரமானது ஓம் இம்ரும் சந்திராய நம. ஓம் இம்ரும் சந்திராய நம அப்படிங்கிற மந்திரத்தை இந்த நட்சத்திரக்காரர்கள் மிருகசீர்ஷி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தணும். அப்போ பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ மிருகசீர்ஷி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய மந்திரம் சொல்லிட்டோம். அது தினமும் 108 முறையோ இல்லை 21 முறையாவது நீங்கள் சொல்லணும். அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் நட்சத்திரம் அப்போ தான் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மையில் மாறும். அதே போல் இவங்களுக்கு வந்து எப்பயுமே நன்மை செய்யணும் அப்படின்னா இவங்க போக வேண்டிய கோயில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு. திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஆயுள் முழுவதும் நன்மைகள் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறவி பண்ண அடையிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடையிறதுக்கும் இந்த கோயிலானது ஒரு சிறப்பாக இருக்கும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு. சரிங்களா, அதே போல் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருவாதுரை, மகம், அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம், சதயம், அஸ்வினி, கிருத்திகை, ரோஹிணி இதெல்லாம் நன்மை செய்யும். இந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே ரோஹி மிருகசீர்ஷி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுமாரி நன்மை செய்யாத நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது புனர்பூசம், ஆயுள்யம், பூரம், விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி இந்த நட்சத்திரக்காரர்கள் நன்மைகள் செய்கிறது கிடையாது. இது நன்மைகள் செய்கிறாங்கன்னா அவங்க யோகியாக இருப்பார்கள். உங்களுக்கு யோகி நட்சத்திரமாக இருந்தால் நன்மைகள் நடக்கும். சரியா, அதே போல் உங்களுக்கு எப்பயுமே வந்து கருமவினை சரி செய்யக்கூடிய ஒரு விருட்சம் பார்த்தீங்கன்னா கருங்காலி மரம். கருங்காலி மரம் எங்கே தலைவிருட்சமாக இருக்கோ அந்த கோயிலில் போய் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுடைய கருமவினை சரி செய்யக்கூடியதாக இருக்கும். எப்பயுமே உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கு அந்த நிமிஷத்தில் அங்கே இருக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதனால் எப்பயுமே எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் எந்த ஒரு கோயில் போனாலும் உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கு அங்கே போய் நின்று அந்த கோயில் வழிபாடு பண்ணிக்கிறத நீங்கள் பண்ணுங்கள். சிறப்பான விஷயங்கள் நடக்கும். சரியா, அதே போல் உங்களுக்கு எப்பயுமே வந்து நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா பெண் சாறைன்னு சொல்லுவாங்க. பெண் சாறை பாம்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடியது. அப்போ பெண் சாறை பாம்புன்னு சொல்லும்போது கடவுள் வழிபாடுகளில் கடவுள் பயன்படுத்தக்கூடிய பாம்புகள் அவங்க வந்து மாலையாவோ அல்லது தலையிலையோ வச்சு பயன்படுத்துவாங்க. அம்மன் கோயிலில் அல்லது இப்போ கிருஷ்ணர்லாம் பார்த்தீங்கன்னா படுக்கையாவே வச்சு பயன்படுத்துவாங்க. சிவன்லாம் வந்து கழுத்தில் வச்சு பயன்படுத்துவாங்க. அதுமாரி பாம்பு சார்ந்த விஷயங்கள் நாம் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, பாம்புகளை பராமரிப்பவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணுறதும் ஒரு வகையான அந்த பாம்புக்கு செய்யக்கூடிய நன்மையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதே போல் எதிர்காலத்தில் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கோழி, கோழியினுடைய பணத்தையோ அல்லது நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க கோழியை வளர்க்கலாம். கோழியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரோ வால்பேப்பரோ வச்சு பயன்படுத்துறது நன்மைகளாக இருக்கும். இந்த மிருகசீர்ஷி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. அதே போல் உங்களுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் அதிதேவர். அப்போ சந்திர பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓம் சந்திராயணம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக சொல்லலாம். பௌர்ணமி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பௌர்ணமி காலங்களில் அந்த சந்திர பகவானை நீங்கள் உங்களுடைய அந்த எனர்ஜியை உங்களுக்குள்ளே இறக்கிக்கிறது. இப்போ இன் கேஸ் என்னால் கிரிவலம் போக முடியாது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் போயிட்டு பால்கடியில் நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட் உட்காந்து அந்த சந்திரனுடைய எனர்ஜியை நீங்கள் உள்வாங்குங்க. சரியா, அப்போது இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. பௌர்ணமி காலங்களில்
எப்பயுமே வந்து சந்திரனுக்கு பால் பாயசம் செஞ்சு படைச்சு நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிறது, அதை அந்த நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் உட்கொள்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம். சந்திர பகவானுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணீங்கன்னா மனமானது உங்களுக்கு சிறப்பான முறையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். சந்திர பகவான் அதிதேவதையாக வர்றதால சந்திரனுக்கு நீங்கள் பௌர்ணமி காலங்களில் நீங்கள் அவரை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க, அவருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். மிருகசீச்ச நட்சத்திரக்காரர்கள் சரியா, இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னா அதிர்ஷ்டம் மனசின் வந்து சிவபெருமானின் நெற்றி கண் இருக்கு இல்லையா, அது வந்து நன்மை செய்யும். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான விஷயம்னா சிவபெருமான் நெற்றி கண்ணை வந்து இவங்க ப்ரொஃபைல் பிக்சராகவோ இல்லை வால்பேப்பரோ வச்சு பயன்படுத்துறது நன்மை செய்யும். எப்பயுமே கோயில்களுக்கு போகும்போது செண்பக மலரை வந்து கொண்டு போங்க, செண்பக மலர்னு சொல்லி அந்த மலர் கிடைக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியாச்சு, நீங்கள் வந்து எப்பயுமே போக வேண்டிய கோயில் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டோம். இப்போ திருவண்ணாமலை கோயில் போகிறீங்கன்னா வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கிரிவலத்துக்கும் போய் அந்த பௌர்ணமி காலங்களில் அந்த பௌர்ணமியினுடைய சந்திர பகவானுடைய ஆசீர்வாதங்களையும் வாங்கிக்கோங்க. அப்போது இங்கே சந்திரன் அதிதேவதையாக வர்றதால மிருகசீச்சி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய தாயாரையும் மதிக்கிறது, அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிறது, அவர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டே இருந்தால் இவர்களுக்கு நன்மை செய்யும். ஏன்னா சந்திரனே வராங்கிறாங்கும் போது சந்திரனுடைய ஆதிக்கம் அம்மா தான், அந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இந்த மிருகசீச்ச நட்சத்திரக்காரர்களுக்கு சரிங்களா. அதேமாதிரி சந்திரன் வர்றதால பால் பன்னீர் இளநி இந்த மாதிரி பொருட்களையும் நீங்கள் வந்து அபிஷேக பொருட்களாக கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் சரிங்களா. மிருகசீச்ச நட்சத்திரக்காரர்கள் சென்று செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம். அதே போல் இவங்க போக வேண்டிய கோயில்கள்னு சொல்லதற்கு இவங்க வந்து ஓசூரில் இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர் கோயில், ஓசூரில் சந்திர சூடேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, இந்த நட்சத்திரத்துக்கான கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதே போல் சந்திர மௌலீஸ்வரர் கோயில் கூகுள் அப்படிங்கிறதுனால கிடைச்சிடும். சந்திர மௌலீஸ்வரர் கோயில் சந்திரனை தொடர்பு கொண்ட கோயில்கள் இந்த மிருகசீச்சி நட்சத்திரக்காரர்கள் போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். ஏன் மிருகசீச்சி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் மையப்படுத்தணுன்னா அங்கே வந்து சந்திரன் வந்து உச்சமாகக்கூடியதாக இருக்கிறதால அந்த சந்திரன் அங்கே வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்குது சரியா. இப்போது உங்களுக்கு மனமானது சிறப்பான முறையில் வேலை செய்யணுன்னா சந்திரனை வலுப்படுத்தணும். அப்போ சந்திரன் கோயில்களுக்கு போகிறது உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுத்துட்ருக்கோம் இந்த மிருகசீச்ச நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீச்ச நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட குறிப்புகள், அதிர்ஷ்ட விஷயங்கள், கருமனை தீரக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நட்சத்திரம் அடுத்த